ஐயாவுடைய அருள். எத்தனை இடத்துல தெய்வீக திருமகன் நான் முத்துராமலிங்க தேவர் ஐயா சித்தருடைய சிலையை நான் பார்த்துருக்கிறேன், ஆனால் இந்த சிலையில் மட்டும் ஒரு தனி ஒரு தெய்வ சக்தி உண்டு. உண்மை இந்த சிலைக்கு பக்கத்தில் போய் நம்ம வணங்கும் போது நம்மளை அறியாமே ஒரு புல்லரிக்கும். அது என்னென்னா, இந்த பாண்டி முனி அதே மாதிரி பெரிய பெரிய கொல்லங்குடி காளியாத்தா இந்த மாதிரி தெய்வம் பதினெட்டாம் படி பெரிய கருப்புத்தான் அந்த வைப்ரேஷன் வரும், அதுக்கப்புறம் இங்கே வருகிறது. அத்தனை பேரும் வணங்க. சமீபத்தில் எல்லாருமே ஒரு கோரிக்கை வச்சாங்க, நான் தேவர் மீடியாவில் பார்த்தேன், உண்மையிலேயே தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவர் ஐயா நம்ம வணங்கக்கூடிய நம்ம குலசாமி, இதை கேத வீட்டில் இன்னுமே யாரும் பாடாதீங்க, பாடக்கூடாது. சாமி பாட்டை போய் கேத வீட்டில் பாடுவீங்களா? இனிமேல் அப்படி யாரும் பாடினாலும் நீங்கள் நிறுத்திடுங்கள் என் அன்பு தெய்வீக திருமகன் அன்பு இளைஞர்களே. நன்றி சித்தர். அதே மாதிரி நீங்கள் அத்தனை பேருமே பசுமுனுக்கு வரும்போது காவி வேட்டி உடைந்து மாலை அணிந்து வந்து பக்தியோடு வணங்கி வாங்க. ஒரு பைக்கில் ஏழு பேர் போகிறேன், செலவு மிச்சம்னா போகக்கூடாது. அதே மாதிரி காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா இங்கே வந்திருக்காங்க. உண்மையிலேயே நம்மளையெல்லாம் நம்மெல்லாம் ஐயாவுடைய திருத்தலத்துக்கு போகும்போது நம்ம குலசாமி கும்பிடும் போது யாராவது ஆட்டம் போட்டுக்கிட்டு போவோமா? நீ சொல். இப்போ நம்ம குலசாமி கும்பிட போகிறோம்ல, அன்றைக்கி போய் சாமிகிட்ட ஆடுவோமா? நங்கு நங்குன்னு கிடையாது, அதை செய்யாது. அந்த அப்பு சொன்னது மாதிரி இன்றைக்கி நம்மளெல்லாம் அழகாக போய் நம்ம குலசாமியை கும்பிட்ற மாதிரி ஐயாவுடைய சன்னதியை போய் கும்பிட்டு வந்துட்டால் இத்தனை பாதுகாப்புக்கு அதிகாரி தேவையில்லை. உண்மாதே ஒத்துழைப்பு கொடுங்க. தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவராயா போல் என் முக்குளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் ஏதாவது ஒன்று அவர் வழியை பின்பற்றுங்கள் என்று பாதம் தட்டு கேட்டுக்கொண்டு. ஆமா, ஹலோ பிள்ளத்தி, முரட்டுக்காலை என்ற எங்கள் அண்ணே, எங்கள் அண்ணே உண்மையிலேயே இந்த காரக்குடியை நான் மறக்கவே முடியாது. நான் பிறந்தது பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசிறி கிராமம், சின்ன கிராமம். நான் சிறு வயதிலிருந்து பசுமனுக்கு வருவேன். அப்போ என்னை வளர்த்தது வந்து காரக்குடி எங்கள் அண்ணே பெரிய மூர்த்தியும் எங்கள் அண்ணே முரட்டுக்காலே இப்போது இல்லை. இன்றைக்கி காரக்குடியில் நம்ம முக்குளத்தோருக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு மாவீரை மாதிரி நின்ட்டேன் எங்கள் அண்ணே முரட்டுக்காலே. எங்கள் அண்ணே இல்லை, அவெல்லாம் தூக்கி வளர்த்த பிள்ளதே நான். எங்கள் அண்ணே பிள்ளத்தி முரட்டுக்காலே என்ற சின்ன மூர்த்தி சார்பாக சபரி அவர்கள் 101 அம்பளிப்பு கொடுத்த அந்த உள்ளத்துக்கு நன்றி, வணக்கம்.